ஹாய் கைஸ், நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தியை ஒன் டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிடும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இனி அடிக்கடி இப்படி தான் பண்ணி சாப்பிடணும் சப்பாத்தியை அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணுறேன். இந்த முட்டை கூட கொஞ்சோன்னு உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் முட்டை. நான் சப்பாத்தி சேலஞ்ச் இருக்கும் போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு மூணு நாள் சப்பாத்தி மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் இதை ட்ரை பண்ணேன். அப்போருந்து எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் வெயிட் லாஸில் இருந்தனால ஆயில் எதுவும் சேர்க்காமல் அந்த முட்டை மிக்ஸ் அப்படியே நான் தோசைக்கல்ல சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் முட்டை போகிறதுக்கு தோசைக்கல்ல நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஆயிலே இல்லாமல் நான் சப்பாத்தி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சப்பாத்தியை எடுத்து அந்த முட்டை மேலே வச்சுட்டு அப்புறம் திருப்பி அந்த சப்பாத்தியை போட்டுருங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ஹார்டாலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இந்த சப்பாத்தியை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். வீட்டில் வந்து புளிக்காத தயிர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கெச்சப் வந்து இந்த டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப புளிக்காத தயிர் வீட்டில் இருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடை விட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் கார்ன் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது கூட நீங்கள் சாட் மசாலா இல்லை பெப்பர் பொடி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த முட்டையிலே வந்து மசாலா சேர்த்தனால நான் இதில் எதுவும் சேர்த்துக்கலை. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிக்கும், நீங்கள் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதை அப்படியே நீங்கள் ரோலாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா பீஸ் பீஸாக கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபீஸ்க்கெலாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.